கோவில்பட்டி அருகே அரசு பள்ளியில் பட்டியலின பெண் சமைத்த காலை உணவு சாப்பிடாமல் புறக்கணிக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் பள்ளி குழந்தைகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதாஜீவன் கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உசிலம்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பட்டியலின பெண் முனிய செல்வி என்பவர் சமைத்த காலை உணவை ஜாதி பாகுபாடு காரணமாக பள்ளி குழந்தைகள் புறக்கணித்ததாக புகார் எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக கோவில்பட்டி கோட்டாட்சியர் ஜோன் கிறிஸ்டிபாய், எட்டயபுரம் வட்டாட்சியர் மல்லிகா, வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேஷ்குமார், எட்டயபுரம் காவல் ஆய்வாளர் ஜின்னாபிர் முகமது உள்ளிட்டோர் பள்ளியில் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணை விவரத்தை அவர்கள் மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே பள்ளியில் ஆய்வு செய்த சமூக நலத்துறை அமைச்சர் பள்ளியின் சமையல் பணியாளரான முனிய செல்விக்கு கிராமத்தைச் சேர்ந்த சிலருக்கும் இடையே ஏற்பட்ட காழ்ப்புரட்சி காரணமாக இந்த சம்பவம் நடந்திருப்பது தெரியவந்திருப்பதாக கூறினார். பள்ளி குழந்தைகளுக்கு இந்த விவகாரத்தில் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். நான் பிள்ளைங்களோட பேசினேன், அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஊரில் உள்ள தனிப்பட்ட முறையில் இப்போ எனக்கும் இவருக்கும் பிடிக்காதுன்னு வைங்களேன், அந்த பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை, வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணோட சண்டை போட்டவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நான் பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியல, பிள்ளைங்க வீட்டில் சாப்பிட்டு வராங்க அவ்வளோதான், சரியா? ஏன்னா இந்த அவங்க வளரும் தலைவர்கள் இளம் தலைவர்கள்னால அவர்களுக்கு எந்த பிரச்சனையும்